சிதம்பரம் நடராஜர் கோவிலை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் திட்டம் தீட்டுகிறது என எச் ராஜா தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு அமைப்பாளர் எச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சிதம்பரம் நடராஜர் கோயில் நிர்வாகம் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு உரிமை அளித்துள்ளதாகவும், இதில் அறநிலைத்துறை தலையிடக்கூடாது என்றும், அறநிலைத்துறைக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உள்ளதாகவும், இந்த கோயிலின் சொத்துக்கள் 1976 இருந்து தனி வட்டாட்சியரால் பராமரித்து நிர்வகிக்கப்படுவதாகவும், இந்த நிலங்கள் பொது தீட்சிதர்களிடம் கிடையாது என்றார். தற்பொழுது திடீரென அறநிலையத்துறை தீட்சிதர்கள் 2000 ஏக்கரை விற்றுவிட்டதாக கூறுகின்றனர். ஆனால் தற்பொழுது வரை நிலங்கள் தனி வட்டாட்சியர் பொறுப்பில் உள்ளதாகவும், அப்படி இருக்கும் போது எப்படி விற்க முடியும்? இதற்கான ஆதாரத்துடன் கோயில் வழக்கறிஞர்கள் தீட்சிதர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் என்றார். மேலும், எப்படியாவது பொய்யை சொல்லி நடராஜர் கோவிலை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசாங்கம் சதித்திட்டம் தீட்டுகிறது என குற்றம் சாட்டிய ஹெச் ராஜா, தமிழகத்திலேயே உண்டியல் இல்லாத கோவில் நடராஜர் கோவில் என்றும், தரிசனம் கட்டணம் இல்லாத கோவில் நடராஜர் கோவில் என்றார். இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கிறதுனால உள்ளூர் பிரச்சனையை பத்தி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சிதம்பரம் சித்சபேசன் கோவில் நிர்வாகம் பொது தீட்சர்களுடைய உரிமை, இதில் அறநிலையத்துறை தலையிடக்கூடாது, அவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. இது ஊழல் டிபார்ட்மெண்ட்டு, இந்து கோவில்களை சுரண்டுகின்ற டிபார்ட்மெண்ட்டு. இவங்க எப்படியாவது பொய்யை சொல்லி சித்சபேசன் கோவிலை அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கம். எதுக்கு உங்கள் அதிகாரி அங்கே உட்காந்துருக்காரு டெய்லி? தெர் இஸ் நோ ரீசன், இருக்க தேவையில்லை. இது எதுக்குன்னா ப்ரொவோக் பண்ணேன்,